வடக்கு தெய்வம் என்ற இந்த பகுதியில் நாம் இன்று மேல்மலையனூர் கோபால விநாயகரோட தரிசனத்தை பெறப்போகிறோம். அன்பின் சொரூபமே, ஆனை முகத்தோனே, அன்னை அங்காளியின் அருந்தவ புதல்வனே, ஆடல் நாயகனின் ஆசை பாலகனே, அன்னையும் பிதாவும் அகிலம் என்று அனைவருக்கும் உணர்த்தியவனே, அற்புதம் புரிவோனே, எங்கும் இருப்போனே, எதிலும் முதல்வனே, ஏகாந்தமானவனே, எளிய வடிவோனே, எங்கள் மலையனூர் கோபால விநாயகா, நவகிரகங்களின் உச்சியிலமர்ந்து நன்மை புரிந்திடுவாய், அறம் பொருள் இன்பம் என்று அனைத்தையும் தந்திடுவாய், எங்கள் சோகங்களை எல்லாம் நீக்கி சுகங்களை தரும் எங்கள் மலையனூர் கோபால விநாயகா. கணேசன், கணபதி, பிள்ளையார், விநாயகர், கணநாதன், ஒற்றை கொம்பன், அத்திமுகத்தோன், அம்பிகை தனையன், விகடராஜன், முன்னோன், ஆனை முகத்தோன், கௌரி மைந்தன், வினை தீர்த்தான், ஐங்கரன் என்று எத்தனையோ பெயர்கள் உண்டு நம் முழு முதற் கடவுளுக்கு. பொதுவாகவே பிள்ளையார் என்றாலே எல்லோருக்கும் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா ரொம்ப எளிமையான வழிபாடு. மூன்று தோப்பு கர்ணமும் மூன்று பிள்ளையார் கொட்டும் போட்டாலே போதும், மனமகிழ்ந்து வரத்தினை வாரி வழங்கிடுவார். அருகம்புல் சாத்துவதும் தேங்காய் உடைப்பதும் இன்னும் சிறப்பு வாய்ந்தது. நம்ம தும்பிக்கை முகத்தானை நம்பிக்கையோடு வழிபட்டா நம்மளை கைவிட மாட்டாரு என்பது உண்மையான ஒன்று. ஒரே ஒரு கொழுக்கட்டையை நைவேத்தியமாக படைத்தாலே போதும், கொழுக்கட்டைக்குள் வைக்கும் பூரணத்தை போல நம்முடைய வாழ்க்கை இனிமையாக மாறிடும். இனிப்பு பண்டங்களை வாங்கி கொடுத்தா எப்படி ஒரு குழந்தை சந்தோஷம் அடையுமோ அப்படிதான் விநாயகரும். குழந்தை மனம் படைத்தவர், நம்பினோர்க்கு தெய்வம். இவரை நம்பிக்கையோடு வழிபட்டா காரியத்தடை நீங்கும் என்பது சாஸ்திரத்தில் கூறப்பட்டிருக்கு. திட்டமிட்ட காரியங்கள் ஆரம்பிக்காம இருந்தாலும், ஆரம்பித்த காரியங்கள் தடையாய் நின்றாலும், முடிந்த காரியங்கள் வெற்றி வாய்ப்பை இழந்தாலும், நம்ம யோசிக்காம செய்ய வேண்டிய முதல் விஷயம் என்ன தெரியுமா? விநாயக பெருமானை நம்பிக்கையோடு முதலில் வழிபட வேண்டும் என்பது. ஏன்னா 30 முக்கோடி தேவர்களுக்கெல்லாம் முதல்வனே, சிவனின் புதல்வனே, யானை முகம் கொண்ட ஆதவனே, இசையின் நாதமே, உன் தும்பிக்கையே எங்கள் வாழ்வின் நம்பிக்கை என்று முதல்ல விநாயக பெருமானை வணங்கிவிட்டு நம்ம எந்த காரியத்தையும் தைரியமாக தொடங்கலாம். வெற்றி நிச்சயம் என்பது உணர்ந்தவர்களுக்கு தெரியும். நம்ம கணபதி மலையனூரின் வழிபாட்டிற்கும் கோயிலின் அமைப்பிற்கும் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தவர். ஏன்னா தெற்கு மற்றும் மேற்கு நுழைவாயிலின் மேற்கோபுரத்தில் விநாயகரை தரிசிக்கலாம். மேற்கு வாயில் நுழைந்தவுடன் கோபால விநாயகர் அற்புதமாக அமர்ந்து காட்சியளிக்கிறார். கோவிந்தனின் அம்சமாக கோபால விநாயகர் தன் மக்களுக்கு அருள் பாலிக்கிறார். வடக்கு வாயில் நுழைந்தவுடன் சக்தி விநாயகரின் அருள் கிடைக்கும். ஆதியில பிரம்மஹத்தி தோஷம் நிவர்த்தி என்ற சமயத்தில் அங்கு காவல் கொண்டது நம் சக்தி விநாயகர். மலையனூர் புற்றினை தரிசிப்பதற்கு முன்பு இருக்கும் வாயில்களில் பிள்ளையார்கள் நின்றும் அமர்ந்தும் காட்சி கொடுக்கின்றனர். அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி கலியுகம் கண்ட கண்கண்ட தெய்வம் அங்கால பரமேஸ்வரியின் 13 நாள் உற்சவமாம் அந்த மாசி மாதத்துல. அதுல முதல் நாள் கோபால விநாயகருக்கு சிறப்பு பூஜைகள் செய்து திருவிழா தொடங்கும். அவ்வாறு மயான கொள்ளைக்கும் மாசி பெருந்தேருக்கும் முன்னோடியாக திகழ்வது நம் கோபால விநாயகருக்கு செய்யும் பூஜைதான். அது மட்டுமா, மாதந்தோறும் நடக்கும் மலையனூரின் அமாவாசை ஊஞ்சலின் தாலாட்டின் போது கூட முதல் முதல்ல விநாயகரை அழைத்து தான் தாலாட்டு ஆரம்பிக்கும். கஜமுகனே கணநாதா, அருள் செய்வாய் குணநிதியே, ஓம் ஓம் கணநாதா, ஓம் குருநாதா கணநாதா என்று பூசாரி பாடி விநாயகரை அழைத்து தான் தாலாட்டே அங்கு தொடங்கும். கஜமுகனே கணநாதா, அருள் செய்வாய் குணநிதியே, கணபதியின் முக்கியத்துவம் மிகவும் சிறப்பு வாய்ந்தது. இதிலிருந்து நாம் உணர்வது என்னன்னா, எதை செய்தாலும் பிள்ளையாரை முதல் வணங்கி செய்தால் வெற்றியும் சகல செல்வங்களும் கிட்டும் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. தொடர்ந்து ஆன்மீக செய்திகளை பெற இணைந்திருங்கள் பூமி ஆன்லைன் டிவியுடன். செய்திகளை உடனுக்குடன் பெற சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை கிளிக் செய்து கொள்ளவும். நன்றி.